हलो वेलकम टू काका बिरयानी यार अंदर काका करपे सुत पैदाना இருப்போம் போல இருக்குடி அன்னைக்கு என்னன்னா அந்த ஆபாச சச்சை எழும் போதெல்லாம் போலீஸ்காரங்க நம்மள கைது பண்ணி நம்மள தூக்குல மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போய் காட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பப்ளிக்க போட்டுக்கிட்டு இருந்த சுடிதார வாங்கி போட்டுப்புட்டு பப்ளிக்ல சுத்தி கிடக்குறான் அப்புறம் பப்ளிக் டாய்லெட் குறிப்பா லேடிஸ் டாய்லெட் எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான் கேட்டா அவன் தலைமறைவா இருக்கானா இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா காட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு மனுஷ சாணியையும் மனுஷங்க போட்டு வச்ச கக்கா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான சமையல ரெடி பண்ணிட்டு நல்லா இருக்கா பாக்கவே உங்களுக்கு வாந்தி வருதா அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற நக்கலா இந்த முழு பத்தி என்ன பண்ணி வச்சிருக்கானா கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டாங்க தலையில வெள்ளக்கலை துண்ட கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பட்டைய போட்டுக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒட்டிக்கிட்டு செத்த போன போல பசன் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான் கேட்டா அவன் தலைமறைவா இருக்கானா போலீஸ்காரங்க இப்ப எப்படி பிடிப்பாங்க சொல்லி சவால் விடுறான் போலீஸ்காரனுக்கு ஏண்டா எல்லாருமே சரி உங்க எல்லாத்தையுமே பிடிச்சி போலீஸ்காரங்க எப்ப ஜெயில போட போறாங்க எல்லாரும் அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா நீ என்னன்னா இந்த ரணக்கத்தை குதூகலம் காண்டுகிட்டு இருக்கியா இதெல்லாம் என்னது இதெல்லாம் தலைவர் ஜீப்பு முத்துவால பண்ண முடியாத சில மேட்டரை எல்லாத்தையுமே இது குறுகலிக்கா மாட்டேன் பண்ணிட்டு சும்மா ஷார்ட் கட்டில் தெண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்குங்க இவன் இன்னும் ஒன்னே ஒன்னு தான் பண்ணல என்னன்னா தூக்கு கயிற்றுல அப்படியே தொங்கிக்கிட்டு தெரிச்சு ஓடி அவங்க கால் தடிக்க விழுந்து டெப்படி ஆயிட்டாங்கன்னா நீ என்னடா பண்ணுவ